ஹலோ மக்களே, வெல்கம் டு டிடாக்ஸ். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய தினத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது கோல் டைட்டன்ஸ் மற்றும் தம்புள ஓர அணிகளுக்கு இடையிலான எல்பிஎல்லின் 14வது போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது தம்புள ஓர அணி ஏழு கட்டுகளால். இந்த போட்டியின் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டிடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துடாதீங்க. ரொம்பவே விறுவிறுப்பாக இந்த புள்ளிப்பட்டியல் முதல் வந்து தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்பிஎல் போட்டிகளிலே வந்து எல்லா அணிகளும் ஓரளவிற்கு பேலன்ஸான அணிகளாகத்தான் இருக்கின்றன. எல்லா அணிகளும் சமமான புள்ளிகளோடு தான் இப்போதைக்கு இருந்திருந்தன. அந்த வரிசையில் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற போட்டி ஒரு தீர்க்கமான போட்டியாக இருந்தது. புள்ளிப்பட்டியலின் முதலாவது இடத்தை தீர்மானிக்கின்ற போட்டி இப்போதைய நிலையிலே நேற்றைய தினத்திலே மோதியிருந்தார்கள் தம்புள ஓரா மற்றும் கோல் டைட்டன்ஸ் அணியினர்கள். முதலாவதாக தொடுப்படுத்த ஆடியிருந்தது வந்து கோல் டைட்டன்ஸ் அணி. தம்புள ஓரா அணி முதலாவதாக பந்து வீச்சை தீர்மானித்திருந்தது. கோல் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 133 ஓட்டங்கள். இந்த ஓட்டங்கள் போதுமானது கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் சில எல்பிஎல் போட்டிகளை பொறுத்த மட்டில் ஓட்டங்கள் சற்று குறைவாக பெறுகின்ற போட்டிகளாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றன. கோல் டைட்டன்ஸ் அணி நேற்றைய தினத்திலே முதலாவதாக தொடுப்படுத்தாடியிருந்தது 133 ஓட்டங்களை பெற்றிருந்தது. நேற்றைய தினத்திலே சில மாற்றங்களை மேற்கொண்டிருந்தார்கள் கோல் டைட்டன்ஸ் அணியினர்கள். சாட் பவுஸ் வந்திருந்தார். அவர்களுடைய அணிக்குள்ளே தொடு வந்து டெப்ரை சம்சி வெளியேற்றப்பட்டிருந்தார். இந்த அடிப்படையில் நேற்றைய தினத்திலே டிம் செஃபர்ட் மற்றும் செவன் டேனியல் என்கின்ற இணைப்பாட்டம் தான் ஆரம்ப விக்கெட்டுக்காக களம் கண்டிருந்தது. டிம் செஃபர்ட் 15 ஓட்டங்களை பெற்ற நிலையிலே ஆட்டம் இழந்திருந்தார். செவன் டேனியல் 7 ஓட்டங்கள். சாட் பவுஸ் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஷக்கி ஓலாசன் 13 ஓட்டங்கள் என்று பெற்றுக் கொடுக்க இணையவர்களை மாற்றியிருந்தார்கள். அணித்தலைவர் வளமை போல அணித்தலைவர் டசுன் சானுக்கு நேற்றைய போட்டியிலும் ஒரு 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 133 என்கின்ற ஒரு கௌரவமான இலக்கினை நோக்கி நகர்ந்திருந்தது கோல் டைட்டன்ஸ் அணி. பந்து வீச்சிலே துஷான் ஹேமந்த் தம்புளோர அணிக்காக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுத்திருந்தார். 134 என்கின்ற இலகுவான இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடியிருந்தது பலம்பாய்ந்த தம்புளோர அணி. இந்த போட்டியிலே மிக இலகுவாக இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும். அவிஸ்க ஃபெர்னாண்டோ ஆட்டமிழக்காத 70 ஓட்டங்கள், 49 பந்துகளிலே 3 பவுண்டர்கள் மற்றும் 3 சிக்ஸர்கள் ஓட்டங்களாக பெற்றுக் கொடுக்க, குசல் மெண்டிஸ் 18, சமர விக்ரம 25 என்று ஏனையவர்களின் ஒத்துழைப்புடன் 17.4 ஓவர்கள் நிறைவிலே வெற்றி இலக்கினை அடைந்து கொண்டது தம்புள ஓரா அணி. 134 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்த தம்புள ஓரா அணி இந்த போட்டியிலே 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது. பந்து வீச்சிலே லஹிரகுமார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுத்திருந்தார் தம்புள ஓரா அணிக்காக. மிக விறுவிறுப்பான போட்டியாக கேட்டால் ஓரளவிற்கு விறுவிறுப்பான போட்டி தான். ஆனால் பெரிதளவான ஸ்கோர்களை துரத்துகின்ற போது இருக்கின்ற அந்த சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் இந்த போட்டியிலே காணாமல் போயிருந்தது. எனினும் மிகச்சிறப்பான முறையில் இந்த போட்டியும் இடம்பெற்றிருந்தது என்பதிலும் சந்தேகமில்லை. இந்த போட்டியை பொறுத்தமட்டில் ஆட்டம் இழக்காமல் 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அவிஸ்க ஃபெர்னாண்டோ நேற்றைய தினத்திலே போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இனி வருகின்ற ஒவ்வொரு போட்டிகளும் நிச்சயமாக ஒவ்வொரு அணிகளுக்கும் தீர்க்கமான போட்டிகளாகத்தான் இருக்கப் போகின்றன. அவர்கள் பெறுகின்ற இவ்விரண்டு புள்ளிகள் நிச்சயமாக அவர்களுடைய குவாலிஃபயர் வாய்ப்புகளை உறுதி செய்யப் போகின்றன. செமிஃபைனலில் எந்தெந்த அணிகள் விளையாடப் போகின்றது, எந்த அணி வெளியேறப் போகின்றது என்பதையெல்லாம் தீர்மானிக்கின்ற போட்டிகளாக இனி வருகின்ற போட்டிகள் அமையவிருக்கின்றமையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த வரிசையில் இப்போதைய நிலையில் புள்ளிப்பட்டியலிலே முதலாவது இடத்தில் தம்புள ஓர அணி 8 புள்ளிகளுடன் இருக்க, விலவ் கேண்டி அணி 2வது இடத்திலே 6 புள்ளிகளுடனும், ஜெஃப்னா கிங்ஸ் அணி 3வது இடத்தில் 6 புள்ளிகளுடனும் இருக்க, 4 மற்றும் 5வது இடங்களில் கொலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் கோல் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் இருக்கின்றன. இன்றைய தினத்திலே 2 போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன. மாலை நேரத்தில் இடம்பெறவிருக்கின்ற போட்டியானது ஜெஃப்னா கிங்ஸ் மற்றும் விலவ் கேண்டி அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியானது நிச்சயமாக புள்ளிப்பட்டியலின் மிக முக்கிய தீர்மானத்தை எட்டுகின்ற போட்டியாக மாற்றப்போகின்றது. இதோடு இன்றைய தினத்தில் 7:30 மணி அளவில் தம்புள ஓரா மற்றும் கொலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோதப்போகின்ற போட்டியும் இடம்பெறவிருக்கிறது. இவ்விரண்டு போட்டிகள் இதற்கு பின்னராக நாளைய தினத்தில் இடம்பெறவிருக்கின்ற இன்னும் ஒரு டபுள் ஹெடர் போட்டிகள் இவையெல்லாம் தாண்டி கொண்டு வருகின்ற போது நிச்சயமாக இந்த புள்ளிப்பட்டியலிலே எந்த அணி முதல் 4 இடங்களுக்குள் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக குவாலிஃபயர் ரேஸிலே களம் காண்பார்கள். மிஞ்சுகின்ற அணி வெளியேற்றப்படும். இந்த அடிப்படையில் இந்த வருஷத்தில் எல்பிஎல்லின் சாம்பியனாக மாறப்போகின்ற அணி எதுவாக இருக்கும், உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.